வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கட்டுமானத்தில் யூஸ் பண்ணக்கூடிய கலவை விகிதம் இருக்கு பாருங்கள். அதாவது பிரிக் ஒர்க்காக இருக்கட்டும், பூச்சி வேலையாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குமே ஒவ்வொரு கலவை விகிதம் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் உங்களுக்கு அதை பற்றி தெரியலனா இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ரிட்டனாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து கலவை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அந்த ஒர்க்குக்கு வந்து பெரும்பங்கு வகிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்டு வேலை, பூச்சி வேலை, அப்புறம் டைல்ஸ் ஒர்க்கு. ஸோ இதுக்குண்டான அந்த கலவை ரேஷியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட்டு வேலைக்கு பார்த்துடலாம், சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த 9 இன்ச் வால், 3/4 அடி சுவர். ஸோ அதுக்கு வந்து நம்ம கலவை விகிதம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா 1:6. அதாவது 1 பங்கு சிமெண்ட்டும் 6 பங்கு மணலும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஒரு ரேஷியோ. அதாவது 3/4 அடி சுவருக்கு இதுதான் கரெக்டான ரேஷியோ. அடுத்தது 4.5 சுவர், சரிங்களா? படுக்குக்கள் எப்படி வைப்போம், ஸோ அது வந்து நமக்கு 4.5 சுவர். அதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:4, சரிங்களா? அதாவது 1 பங்கு சிமெண்ட்டும் 4 பங்கு மணலும், சரிங்களா? ஏன் வந்து நமக்கு இதில் மணல் கம்மியாகுதுன்னா, ஸோ நமக்கு கல் சைஸ் கம்மியாக கம்மியாக நமக்கு வந்து பாண்டிங் வந்து குறையும், சரிங்களா? அதே கலவை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம மணலை கம்மி பண்ணிக்கிறோம், சரிங்களா? மணலை கம்மி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு பாண்டிங் இன்னும் அதிகமாகும், சரிங்களா? இதுவே 3 இன்ச் கட்டு வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து குத்துக்கல் அதாவது இப்படி வைப்போம். ஸோ அதுக்கு வந்து என்ன ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:3, சரிங்களா? அதாவது 1 பங்கு சிமெண்ட்டும் 3 பங்கு மணலும் யூஸ் பண்ணுவோம். இதுக்குமே வந்துட்டு நமக்கு வந்து மணல் வந்து கம்மியாகிடுது, சரிங்களா? அதாவது இதை எப்படி ஞாபகப்படுத்திக்கலாம்னா, நமக்கு வந்து 3/4 அடி சுவருக்கு மட்டும் 1:6 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே 4.5 கட்டு வேலை பார்த்தீங்கன்னா நமக்கு 1:4, அதாவது 4.5னா 4 வருது இல்லையா? ஸோ அதனால் 4 பங்கு மணல் வச்சுக்கலாம். இதே 3 இன்ச் கட்டு வேலை பார்த்தீங்கன்னா 1:3, அந்த 3 வருது இல்லையா? ஸோ அந்த 3 ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? நமக்கு இப்போ வந்து கட்டு வேலை வந்து நமக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நமக்கு பூச்சி வேலை, சரிங்களா? இதில் வந்து பூச்சி வேலையில் நமக்கு வரக்கூடியது அதாவது உள்பூச்சி, வெளிப்பூச்சி, அப்புறம் நம்ம வந்து சீலிங் பூசுவோம், சரிங்களா? இதில் வந்து உள்பூச்சிக்கும் வெளிப்பூச்சிக்கும் வந்து நமக்கு 1:5, 1 பங்கு சிமெண்ட்டும் 5 பங்கு மணலும். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இதுதான் வந்து ஒரு கரெக்டான ரேஷியோ. இதுவே சீலிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 1:4 யூஸ் பண்ணுவோம். ஏன் இதில் 1 பங்கு மணல் கம்மியாகுதுன்னா, நமக்கு வந்து சீலிங்கிறது நம்ம மேலே வந்து டாப்பில் அடிப்போம். ஸோ அது வந்து நமக்கு கிராவிட்டி அதாவது புவியீர்ப்பு விசையை வந்துட்டு எதிர்த்து நிற்கிறதுனால நமக்கு வந்து பாண்டிங் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் ஒரு பாண்டு வந்து மணலை கம்மி பண்ணிடுறோம். அதனால் 1:4. ஸோ பூச்சி வேலைக்கு இது மட்டும்தான். அடுத்த டைல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து 1:5 யூஸ் பண்ணுறது சிறந்தது. ஏன்னா இதுக்கு மேலே சிமெண்ட், பால் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு 1:4 அந்த ரேஷியோ வந்துடும். ஸோ ஆக்சுவலான ரேஷியோ வந்து 1:4, சரிங்களா? அவங்க வந்து இப்போ பெரும்பாலும் வந்துட்டு கலவை போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக வந்து மண்ணை வந்து மண் முட்டிலேருந்து இழுத்துவாங்க. இழுத்துட்டு மொத்தமாக வந்து மூட்டையை கொட்டி கிண்டுவாங்க. அது கரெக்டான ரேஷியோ அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அதில் வந்து ஒரு எதில் நம்ம வந்து கலவை போடுறோமோ, ஸோ அந்த பாண்டோ ஒரு அன்னக்கூடையோ, ஸோ அதில் வந்து நம்ம அளந்து போட்டு சிமெண்ட்டை அதே அளவுக்கு அளந்து போட்டு, ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணணும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கரெக்டான மெத்தடாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எந்த மாதிரி கலவையை எந்த மாதிரி ஒர்க்குக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணால் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கில் எந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.